கந்தா கடம்பா கதிர்வேலா ஆறுமுகா யுவர் ஆனர் கடைசியா சுப்ரீம் கோர்ட் மாதிரி உன்னை நம்பி நான் இங்க வந்திருக்கேன் கல்யாணமாய் இந்த பத்து வருஷத்துல எனக்கு நாலு குழந்தைகளை கொடுத்த நாலுமே பொம்பளை குழந்தைங்க இப்ப மறுபடியும் என் பொண்டாட்டி பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு வந்திருக்கேன் சிசேரியனா இருந்தாலும் பரவாயில்ல இந்த தலையாவது ஆம்பளை குழந்தை பிறக்கணும் முருகா மாடு மாதிரி அசை போடுறான் பாரு சூப்பரா கோர்ட்ல கச்சிக்காரன் துப்புறான் கோயில்ல கண்டவன் துப்புறான் ஆஸ்பத்திரி என்ன நடக்க போகுதோ ஏண்டா நாட்டுக்கு வீட்டுக்கு நல்லது நடக்கணும் உங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னா அமரு அக்பர் அண்டனின் மூணு மதத்தை கன்வெர்ட் பண்ணிருக்கேன் அப்புறம் என்ன சண்டை போட்டீங்க எங்களுக்குள்ள மத சண்டை இல்லப்பா அப்புறம் எங்களுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேணும் இனிமே படுறா உனக்கு இப்ப என்ன வயசாச்சு வயசுக்கு இல்லடா அதான் உங்க அம்மா போய் சேர்ந்தால அதனால என்னப்பா இந்த உலகத்துல முடியாது என்ன முயற்சி திருவனை அக்குன்னு எங்க டீச்சர் சொல்லிருக்காங்க டீச்சர் சொல்லிருவாங்க உங்க சின்னம்மா நான் இங்க தேடுறது அது சொன்ன டீச்சர் தான் எங்க சின்னம்மா ஏண்டா படிக்க சொன்னா அப்பனுக்கு புரோகிராம்ல பாக்கறீங்களா பாக்கறீங்களா புழுவழியிலே முத்து வந்தல்லோ புழுவழியிலே முத்து வந்தல்லோ முத்து வந்து முத்தம் தந்தல்லோ பூவுக்குள்ளே புயல் அடிச்சல்லோ ஏயா முத்து தினமும் என்ன பாடி வரவழிச்சு ஏயா தொந்தரவு பண்ற தொந்தரவு பண்ணும்னு சொல்ற அப்புறம் ஏன் வர்ற அது என்னமோயா உன் குரல கேட்ட உடனே என் காலு தானா வந்துருது வந்து என்ன புண்ணியம் என் ஆசையை நிறைவேற்றிக்க மாட்டேங்கிறியே என்ன ஆசை எனக்கு மூணு பையங்க என் முன்னாடி போய் சேர்ந்துட்டான் என் பையங்க ஒரு தங்கச்சி பாப்பா வேணும் தங்கச்சி பாப்பா வேணும் அடம் முடிக்கிறாங்க அது மட்டும் இல்ல நாங்க எல்லாருமே கருப்பு அதனால உன்ன மாதிரி சிகப்பா ஒரு பெண் குழந்தை பெத்து கொடுக்குறியா கல்யாணம் பண்ணிக்காம குழந்தை பெத்துக்கலாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெறாமலே இருக்காங்க கல்யாணம் ஆகாம குழந்தை பெத்துக்கிறவங்களும் இருக்காங்க அவ்வளவு ஏன் முதல் நாள் வரவேற்பு அடுத்த நாள் தாலி கட்டலையா அதனால முதல்ல இப்ப வரவேற்று அப்ப தாலி கட்டுறேன் ஆமா நமக்கு சிகப்பா பொம்பளை பிள்ளைதான் பிறக்கும்னு எப்படி சொல்ற நான் கருப்பு நீ சிகப்பு கருப்பு சிவப்பு சேர்ந்தாலே நிச்சயம் வெற்றி தானே எங்க தலைவர் சொல்லியிருக்காரு உனக்கு பொம்பளை பிள்ளை தானே வேணும் என்னைய மூக்குல கை வைக்கிற முக்கியமான விஷயம் இருக்கு ஐயோ எங்க ஐயா வந்துட்டாரு நான் கிளம்புறேன் வைக்க போல படுத்த நாய்ங்க தாழ்ந்துங்க மாட்டாங்க தள்ளி கொடுக்க மாட்டாங்க என்ன சாந்தி வீடு பூட்டி கிடக்குது யாரையும் காணோம் ஏ குண்டர் இல்ல வீட்டை பூட்டிட்டு எங்க போயிட்டு வர பாட்டு கத்துக்க போ பாட்டு கத்துக்க இந்த நேரத்துல இவ யார்கிட்ட போய் கத்துட்டு வர தெரியுமா யார்கிட்ட எல்லாம் நம்ம பாலு பையகிட்ட தான் இதுக்கு தான் வீட்ல வயசுக்கு வந்த பொண்ணுங்களை வேலைக்கு வைக்க கூடாதுங்கிறது இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் உனக்கு தெரியாம நான் இவளுக்கு பாட்டு கத்து கொடுத்துருவேன் நான் உங்ககிட்ட கத்துக்க மாட்டேன் முத்தோட தான் கத்துக்குவேன் பாட்டாவ அவ வெகுளி அவகிட்ட போய் நீங்க பேசிட்டு இருக்கீங்க இந்த அவள போ வாமா வா போய் கதவு தர வந்து சேருது இந்தாங்க மோனிஷா இந்தா சக்கர நான் லிஸ்ட்ல போடலையே அன்பளிப்பு பிரசன்டேஷன் வாட் எ பியூட்டி தம்பி தம்பி சீக்கிரம் வரப்படுங்க ஏன் இப்படி ஓடி வர ஓடி வரணா பறந்து வர சீக்கிரம் வரப்படுங்க எதுக்கு ஊர் சுத்தி நாய பொறுக்கி கழுத ஏன்டா அப்படி திட்டுற நான் திட்டலங்க உங்க மாமா திட்டிட்டு ஒரே ரகல பண்றாரு கூட உங்க பொண்டாட்டி புள்ளி எல்லாம் வந்திருக்கு மாமா சொன்னதுக்கே மயக்கம் மட்டும் வந்துட்டானே நெல்ல பார்த்தா அவ்வளவுதான் இந்த வட்டிப்பட்டி கொளித்துரு ஏண்டா மண்ணெண்ணெய் ஊத்துற ஐயோ மண்ணெண்ணெயா அது பெனாயில் பெனாயில் சரி இது பிரச்சனை இல்ல சீக்கிரம் வீட்டுக்கு வா முத்து என்ன என்ன மட்டி விடுறீங்க உண்மையே சொல்லிருங்க கப்பல்ல மான ஏறிப் போகுது டேய் அங்க போடா மான கப்பல்ல ஏறிப் போகுது மறந்துட்டேன் எல்லாம் போச்சு பாலுக்கு கல்யாணம் ஆகி முதலிரவு முடிஞ்சு போச்சு இந்நேரம் சுவாதி கற்பம் தரிச்சிருப்பா அவருக்கு ஆம்பளை குழந்தை பிறந்த சொத்தெல்லாம் இவ்வளவுதானா இது முன்னாடி சொல்லக்கூடாது சொல்லி என்ன பண்ணிருப்பேன் உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிற நாம இஷ்டம் பண்ணி பிள்ளை அதுக்கான வித்தை எல்லாம் எனக்கு தெரியுங்க அதை சொல்லி கொடுத்துருப்பல்ல என்ன வித்தை இங்க சொல்லி கொடுப்பாங்க வீட்டுக்கு வாங்க எங்க குருநாதர் போட்டா இருக்கு அதை நான் கும்பிட்டு சொல்லி கொடுக்க இந்த கேட்ச் யாரு வாங்க இப்படி நாருது வாங்க வாங்க இவர்தான் இந்த வித்தை எல்லாம் கத்து கொடுத்த மகான்
இத்தே கத்துக்கிறது முன்னாடி இவரை ஒரு தடவை கும்பிடுங்க. இவர் பேர் மாணிக்கம். அப்பெல்லாம் ஒரு காலத்துல ஆடின ஆட்டம் என்ன பாடின பாட்டம் என்ன பெரிய மைனரா இருந்தாரு. அதுக்கப்புறம் மைனர் கெட்டு மாமா ஆயிட்டாரு. மகான் ஆயிட்டாரியா? ஆனீனத்தை பிறக்கிறதுக்கு வித்த தெரிஞ்ச உடனே நடந்தே எம்மை மலை போயிட்டாரு. எப்பாவது தெல்பதி முறையில என்கிட்ட பேசுவாரு. முத்து அந்த வித்த எங்களை கத்துக்கூடாது சொல்றேன், கவனமா கேட்டுக்குங்க. மனுஷனுக்கு எல்லாமே மூச்சு காத்துதான். இந்த மூச்சு காத்து 24 மணி நேரத்துல 1.5 மணி நேரம் வலது பக்கமாவும் அடுத்த 1.5 மணி நேரம் இடது பக்கமாவும் மூச்சு காத்து மாறி மாறி வரும். வலது பக்கம் வந்தா சூரியகளை, இடது பக்கம் வந்தா சந்திரகளை. இதே மாதிரி பெண்களுக்கும் மாறி மாறி வரும். ஆம்பளைக்கு வலது பக்கமும் பெண்களுக்கு இடது பக்கமும் மூச்சு காத்து வர்றப்ப ஒண்ணு சேர்ந்தா நிச்சயமா ஆம்பளை பிறக்கும். ஆஹா ஐயா, இத நம்பி நாங்க இறங்கலாமா? யாரை பத்தி என்ன கேள்வி கேக்குற? நீங்க பிறக்கிறது காரணமே நான் தான். இந்த வித்தையெல்லாம் கத்து கொடுத்தவன்னா குப்பை எனக்கு வேலை கொடுத்தாங்க. ஓ அண்ணே, எனக்கு வலது பக்கம் வருது சூரியகளை. உடனே போய் என் பொண்டாட்டி நான் ஒர்க் அவுட் பண்றேன். வரேன் அண்ணா. அண்ணா நான் என்ன பண்றது? எனக்கு சந்திரகளை வருது. சந்திரகளை வருதா? இப்படியே மூக்குல கை வச்சுக்க, சூரியகளை வந்துறேன். அப்படியே போ. சரி போ. அப்படியே கொஞ்சம் திரும்பி பார் நாயி. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வித்தியை கண்டுபிடிச்ச, நீ கண்ட பொறுக்கி பதில் சொல்லி கொடுக்குறியடா. சூச்சிக்காதீங்க. உங்க புகழ தன்ன உரலாம் பரப்புற. உன்னை நேர்ல வந்து ஓச்சாண்டா சரிப்படுவ. 50 விசாக்கு பிறந்தவன மகனாய் இன்ன அந்த புத்தி போலியே. என்ன மூக்க ரொம்ப போட்டு ஆகிற மாதிரி ராவிட்டே போற? அப்பா இதுல பெரிய ரகசியம் அடங்கி இருக்குப்பா. என்ன கிட்ட வாங்க. ஆமா நம்ம இத மறந்தே போயிட்டுமே. மாலா என்ன தின்னுட்டு வந்து இப்படி மூக்க கிட்ட வரல வைக்கிறீங்க? ஒரே நாறுது. போடி பைத்தியக்காரி, ஆம்பளை குழந்தை பிறக்கிற வித்திய கண்டுபிடிச்சு வந்திருக்கேன். இப்படி சொல்லி சொல்லியேதான் உங்களுக்கு 5 பொம்பளை பிள்ளை பெத்தாச்சு. இனி நீங்க எதை கண்டு உங்களுக்கு குழந்தைய பிறக்க போறது இல்ல. போன தடவை பிரசவம் முடிஞ்ச உடனே நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டேன். கடைசி புள்ளியதான் நம்பி இருக்கேன். அவனுக்காக ஆண் குழந்தை பிறக்கணும். நிச்சயமா வந்துடுறேன். வரல நேற்று. அது ஒண்ணும் இல்ல ரங்கநாயகி, ஆம்பளைக்கு வலது பக்கமும் பொம்பளைக்கு இடது பக்கமும் மூத்து காத்து வரும்போது ஒண்ணு சேர்ந்தோம்னா ஆம்பளை புள்ள பிறக்கங்கிறது ஒரு ஐதீகம். எனக்கு இப்ப வலது பக்கம் மூத்து காத்து வருது, உனக்கு இடது பக்கம் மூத்து காத்து வருது. அப்படியா சங்கதி? உன்ன சொல்லி குத்தம் இல்லையா? மூணு வேளை மூக்க பிடிக்க சோரியம் போட்டு இங்கே தங்க வச்சிருக்கேன் பாரு. அந்த கொழுப்பு இன்னில இருந்து ஒரு வாரத்துக்கு உனக்கு சோறே கிடையாது. பசிக்குமே, போய் புள்ள தின்னு. புளி பசிச்சாலும் எங்க புள்ள திங்க போகுது? மூச்சுல இவ்வளவு விஷயம் இருக்குதா? டெஸ்ட் பண்ணி பார்த்துறேன். தாத்தா, ஐயா வாடகை பணம் கொடுக்க சொன்னாரு. வாடகை பணமா? இதுக்கு இப்ப என்ன அவசரம்? இது இது இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்குள்ள நடக்க போறத நினைச்சா என் மனசுக்கு எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? எங்க கண்ண மூடிக்க. மூச்சுக்கு மூச்சு சேர்ந்துடுச்சு. ஐயோ நடக்க போறத நினைச்சு உனக்கும் கிளியலுப்பா ஆயிடுச்சு போல இருக்குது. அதனாலதான் காஷ்மீர் பள்ளத்தாக்கல வீசுற காத்து மாதிரி ஜில்லுன்னு இருக்குது. ஐயோ நீயா பருத்தி வெடிக்கிற மாதிரி தலை நினைச்சு போய் கிடக்கு. இதுல ஆசை வரையா? அம்மா சும்மா சும்மா வரம் கொடுத்தவங்களே கை வைக்கிறாங்க. குழுவாளியிலே முத்து வந்தல்லோ. தேன்குடிக்கே நீ வந்தல்லோ. தேவதைக்கு வெக்கம் வந்தல்லோ. முத்துக்கு மேவளது மூச்சல்லோ. மீனாவுக்கு எழுது மூச்சல்லோ. முத்து மீனா ஒன்று சேர்ந்தல்லோ. வெக்கத்திலே மூச்சு நின்னல்லோ. ரங்கநாயகி 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 ரங்கநாயகி. எவன்டாவே என் பேரை சொல்லி கூப்பிட்டவன்? எவன் என் பேரை சொல்லி கூப்பிட்டவன்? என்னாலதான் உன் பேர் சொல்லி கூப்பிட முடியல. எவனோ ஒரு தைரியசாலி உன் பேர் சொல்லி கூப்பிடுறான்.
நல்லா இருக்கட்ட ரங்கநாயகி ரங்கநாயகி விஞ்ஞானம் எவ்வளவோ பெருசா வந்திருக்கிற அந்த காலத்துல மையகி என்ன அது சுத்த பொய் பிறக்க போறது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு என்ன வழி ஸ்கேனிங்க ஸ்கேனிங்க அப்படினா கடைசி வரைக்கும் நமக்கு ஆம்பளை புள்ள பிறக்காம போயிடுச்சு நான் ஒரு தடவை ட்ரை பண்ணுமா மூக்குல விரல வைக்க சொல்லிட்டு சூரியகலை சந்திரகலைன்னு இதையும் பொண்ணா பிறக்க வச்சுட்டியா நீ மூக்குல விரல வச்சியா உன் புள்ளாடி மூக்குல விரல வச்சியா மத்த விஷயத்துல எப்படி இருந்தாலும் படிப்புன்னு வந்தா ஒத்துமையா இருக்காங்க இவங்களை படிக்க வச்சு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல அமர சமயக்காரனாவும் அக்பர சப்ளையராகவும் ஆண்டனி டேபிள் கிளீனரும் ஆக்கணும் அதான் ஆசை கண்ணுங்களா என்னடா படிக்கிறீங்க கொண்டாங்க யாராவது அது எங்க டீச்சர் போட்டோ ஆமாப்பா நாங்க முடிவு பண்ணிட்டோம்ப்பா டீச்சர் தான் எங்க சின்னமா ஐயோ போட்டோ காமிச்சு டூ எட்ட படம் வச்சிருங்க குரங்குகளா பாலியிலே முத்து வந்தல்லோ குழுவாளியிலே முத்து வந்தல்லோ தட்டி தட்டி பிரியாணி தந்தல்லோ இந்தாங்க பிரியாணி உட்காருங்க தேங்க்ஸ் முத்து இந்த வீட்டுக்கு நீ வேலைக்கு வந்து எவ்வளவு வருஷம் இருக்கும் இங்க புறக்கு முன்னாடி வந்துட்டான் இத்தனை வருஷமா நாம எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டோம் அதனால இந்த ரெண்டு பையாக்களுக்கும் நீ ஒரு உதவி பண்ணணும் சொல்லுங்க முத்து நாங்க சொல்ல போற விஷயத்த நீ யாருகிட்டயும் சொல்லக்கூடாது இன்னைக்கு ராத்திரி உன்னோட ஒரு கண்ணு வேணும் என்னது வாய் வழியா வருது ஐயா பிரியாணியை கொடுத்துட்டு கண்ணை கேக்குறீங்களே ஒரு கிட்னி கழுங்க தர்றேன் அது உள்ள இருக்கு யாருக்கும் தெரியாது என் கண்ணை கொடுத்தேன்னா ஊருக்குள்ள ஒத்த கண்ணு ஒத்த கண்ணுன்னு கூப்பிடுவாங்க நான் எப்படி கண்ணு ஓணும்னா கண் காணிக்கிறதுன்னு அர்த்தம் இவ்வளவுதானா இது முன்னாடி சொல்லக்கூடாது யார கண் காணிக்கணும் இந்த வீட்டுல யாருக்கும் தெரியாம எக்ஸ்சேஞ்ச் நடக்குது ராத்திரி கவனமாயிரு வீட்டுக்கு வீடு யாராவது மாத்துறாங்க உடனே எங்களை வந்து எழுப்பு சரி ஹெல்ப் பண்ற நிலை போட்டுங்க எச்சல் சாரி குப்பை தொட்டி நீ பார்த்தது அப்படியே அம்மா கிட்ட சொல்லுவியா யாத்தவன்னாலும் சொல்லுவேன் ஆமா என்ன பார்த்த ராத்திரி ஒரு மணி இருக்கும் இருட்டா இருந்திருக்குமே ராத்திரி நாளே இருட்டுதான் என்னது இது தவள சத்தம் அப்ப ட்ரெயின் வந்துச்சா ட்ரெயின் இல்ல நாய் ஊளையிடுது செல் 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 ஒரு வெள்ளை உருவம் அந்த பக்கம் வந்துச்சு அதே மாதிரி இந்த பக்கம் செல் செல் செல்னு இந்த பக்கம் ஒரு வெள்ளை உருவம் வந்துச்சு ரெண்டு நெருங்கி வந்துச்சு நெருங்கி ஏதோ குடுக்கல் வாங்கல் பண்ணிச்சு அதுக்கு அப்புறம் பிள்ளைங்க எங்கயா அவங்க ஒத்துமை ஆகணும்னு இந்தியன் படத்துக்கு அனுப்பிச்சிட்டேன் மூச்சு வர்றதுக்குள்ள ஆரம்பிச்சிடலாமா டெலிபோன் மணி போல் சிரிப்ப வழிவலா டெலிபோன் மணிக்கு மாதா கோயில் மணிக்கு வித்தியாசம் தெரியாத நாயடா நீ மெல் போன் மலர் போல் மெல்லிய மகளா ஆலமரத்தை பார்த்து மலர்ன்றியாடா டிஜிட்டலில் செதுக்கிய குரலா என்னது செதுக்கிட்டியா எலிசபெத் டெய்லர் மகளா யார் நம்ம ராமதேவன் மகளா
சாக்ரேஷன் தவளா இவன் தானா? ஊர் தவளை பார்த்து ஜாகிர் ஹுசன் தவளான்னு கேக்குறிய நாய். மீனா மீனா இவள் அங்கம் தங்கம் தானா? மீனா மீனா இவள் லேட்டா செல்லார் போனா? கம்ப்யூட்டர் பா சாமி, அது செல்லார் போன் இல்ல, லோக்கல் எஸ்டிடி பூத்து. யோ சும்மா இருக்க மாட்டா. யார்கிட்டயா பேசுற? எங்க அண்ணகிட்ட. இதா உங்க அண்ணனா? அழகா இருக்காரு. எங்கயா இருக்காரு? துபாயில இருக்காரு. துபாயிலயா? ஏயா என்ன கிணறுல என்ன வரலையா? கூட்டி போயிருக்காங்க. காண்டு, நான் அழகா இருக்கேன்னு சொன்ன உடனே என்ன துபாய் கழிச்சேடா? ஒரே கப்புடா சொல்ல விட்டுச்சு. இனிமே கவலையே இல்ல. இன்னும் சந்தேகத்தை இல்ல. கல்யாணம் ஆகாமலே குழந்தை பெத்துக்கலாமா? அத அன்னைக்கே சொன்னேன், கல்யாணம் ஆகி குழந்தை பெறாமலே இருக்காங்க, கல்யாணம் ஆகாம குழந்தை பெத்துக்கிறவங்களும் இருக்காங்களே. அதே மாதிரி வயசாயும் வயசுக்கு வராம இருக்கிறவங்களும் இருக்காங்க, வயசு ஆகாமலே வயசுக்கு வந்தவங்களும் இருக்காங்க. நீ என்ன சொல்ற? எனக்கு எந்த பக்கம் மூச்சு வந்தாலும் எந்த குழந்தையும் பிறக்காதுங்கிற. ஏன்? நான் இன்னும் வயசுக்கு வரலையே. என்ன சிரிப்பு? கல்யாண நாய் மூணு பேத்து ஏண்டா மறுபடியும் அழையிற நாய்? கல்யாணம் அது ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்டது மாதிரி உன்னை கட்டி வச்சு போயிட்ட. அதுக்கே மூணு பெத்தவனி, கொஞ்சம் அழகா இருந்தா 300 பெத்திருப்ப. அளவோட பேச கத்துக்க. அளவோடவா? அளவு மிஞ்சிதான் பேசுவேன். அப்ப நான் பிளாஸ்டிக் எடுத்து வாயிலேயே ஒட்டுவேன். இப்ப என்ன செய்வேன்? எங்கடா அந்த வர்கீஸ்? என்ன லட்சி அவசரப்பட்டு என் குழந்தைய ஒண்ணு செஞ்சிடாதீங்க. இனிமே பேனாவை என் கையாலே தொட மாட்டேன்னு அந்த ராஜா பைய போன்ல கதறி அழுதுருப்பானே. நீங்களும் அவனை அடிச்சீங்க உதச்சிங்க, ஏதாவது நடந்துச்சா? ஆனா இப்ப எப்படி? நீ தூக்கிட்டு வந்தது அவனோட குழந்தை இல்ல, அவன் ஃப்ரெண்டோட குழந்தை. என்ன லட்சி சொல்றீங்க? ராஜா வீட்டுல அவன் ரூம்குள்ளார தொட்டியில தூங்கிட்டு இருந்த குழந்தையதான் நாங்க தூக்கிட்டு வந்தோம். வேணும் கேட்டு பாருங்க. யாருகிட்ட? குழந்தைகிட்ட. குழந்தை பேசுவா? நாய் இந்த குழந்தைகிட்ட இல்ல லட்சி, நம்ம மொட்டை குழந்தை வேலிட்ட கேட்டு பாருங்கன்னு சொன்ன. இவன் யாருகிட்டயும் எப்பவும் பொய் சொல்லுதா? இல்லே அதான் வர்கீஸ். எவனையும் கேட்க வேணாம். இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த ராஜாவோட குழந்தை இங்க வரல, நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். ஒரு மணி நேரம் என்ன? இப்ப சொல்லுதேன், இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள ராஜாவோட குழந்தை இங்க இருக்கும். அதான் வர்கீஸ். அடிக்கடி அதான் வர்கீஸ் அதான் வர்கீஸ் சொல்றிய, அத முதல்ல நிறுத்து. சரி அண்ணாச்சி, அண்ணாச்சிக்கு பிடிக்காத வார்த்தைய இனிமே சொல்ல மாட்டான். அதான் வர்கீஸ். என்னடா இது அண்ணாச்சி? அவன் வீட்டுல ஏகப்பட்ட குழந்தைங்க இருந்துச்சு, மறுபடியும் மாத்தி கொண்டாந்து கூடாது இல்ல, அதனால எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டாந்துட்டேன். குழந்தை குட்டிக்கு மட்டும் இல்ல, சில குரல் குட்டிகளையும் கொண்டாந்துருக்கிறேன். இதுல ராஜாவோட குழந்தை எதுன்னு எப்படா கண்டுபிடிக்கிறது? அங்கதான் நிக்கிறான் வர்கீஸ். குழந்தைகளை தூக்கிட்டு வரும்போதே அவன் வீட்டு வேலைக்காரங்கிட்ட எல்லாரையும் இந்த இடத்துக்கு வர சொல்லி இருக்கிற. ஏன்னு உங்களுக்கு புரியலையே? எல்லா பயிர்களும் லபோத்தி போன அடிச்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வருவானுங்க, அவன் அவன் குழந்தைங்களை தூக்குவானுங்க, ராஜாவும் அவன் குழந்தைய தூக்குவான். இதுதான் ராஜாவோட குழந்தை நாம கண்டுபிடிச்சலாம்ல, எப்படி நம்ம பிளானு? அங்கதான் இருக்கிறான் வர்கீஸ். அம்பிட்டு பயல்கள் வந்துகிட்டு இருக்காங்களா? வரட்டும், நீங்க நடை எடுங்க அண்ணாச்சி. வாங்க வாங்க. ரவுண்ட். ஹோ ஹா ஹோ ஹா ஹோ ஹா ஹோ ஹோ ஹா ஹோ ஹா ஹோ ஹா ஹோ ஹோ ஹா ஹோ ஹா ஹோ ஹா ஹோ. என்ன இது புரியலையா? மகாபாரதத்துல அமைச்ச மாதிரி பத்மவியூகம் அமைக்கிறாங்க. என்ன அமைச்ச? எனக்கு என்ன? நான் அபிமன்யு. போர்ல அபிமன்யு செத்துட்டானே. ஓஹோ
महाभारत पद्मयुग अमच நீயும் நொன்ற நானும் நொன்ற பின்ன என்கிட்ட ஒம்பு பண்ற இந்த வர்க்கீஸ் ஒரு விஷயத்தை தொட்டான்னா முடிக்காம விட மாட்டாளே அதாலே வர்க்கீஸ் ஏய் இந்த வர்க்கீஸ் யாராலியோ ஏய் இந்த வர்க்கீஸ் ஏய் இந்த வர்க்கீஸ் இந்த வர்க்கீஸ் முடிச்சா பேச முடிக்கல இந்த வர்க்கீஸ் முயலுடைய